கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் முரசியாக இந்த நாளிலும் இந்த குடும்ப வழிவிடும் என்ற குறுஞ்செய்தியை கேட்க வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். கிருபை நிறைந்த எங்கள் பரலோகப்பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காய் நன்றி ராஜா. எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டி தந்து இந்த நாளை காண செய்த உங்களோட தயவுக்கும் கிருபைக்கும் நன்றி. இந்த காலவேளையில் உங்களோட வார்த்தையை கேட்க வந்திருக்கிற எங்கள் யாவரையும் ஆசீர்வதிங்க. உங்களோட வார்த்தையிலிருந்து இன்று நாங்கள் பெறப்போகிற அந்த பாகத்துக்காய் நன்றி, ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி, மற்ற காரியங்களுக்காக நன்றி ராஜா. இவை கத்தாவே எங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக இருக்கட்டும். உடைய ஆத்மாக்கள் கத்தாவே மாற்றமடையட்டும் ராஜா. கிருபலையும் இவ்வளோ சரீரங்களில் இருக்கிற பலவீனங்கள் மாற்றமடையட்டும். அப்பா எங்களோட உள்ளான சிந்தனைகள் கிறிஸ்துவை போல மாறட்டும் ராஜா. பெரிய காரியங்கள் செய்யுங்க கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே ஆமேன். குடும்ப பலிபீடம் ஜனவரி 21 வசனங்கள். பிலிப்பியருக்கு எழுதும் நிருபம் 3:7-10 வசனங்கள். ஆகிலும் எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்கு நஷ்டம் என்று கருதினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன் என்று காணப்படும்படிக்கும் இப்படி நான் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் பாக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கு தகுதியாக இருக்கும்படிக்கு. இந்த வசனங்களுக்கான செய்தியின் தலைப்பு கேள்விகளும் பதில்களும். 2:20 நான் முதன் முதலாக அமெரிக்காவை குறித்து வெட்கமடைந்தது அதற்கு விரோதமாக என்னை திருப்பின சம்பவம் என்னவென்றால், ஒரு நாள் நான் சுவிட்சர்லாந்தில் இருந்தேன். லாசேன் என்னும் இடத்தில் நானும் சகோதரன் ஆர்கன் பிரைட்டும் ஒரு பெரிய நல்ல ஸ்டீக் கிடைக்கும் இடத்தை கண்டுபிடித்தோம். அது இவ்வளவு பெரிதாக இருந்தது, ஏறக்குறைய 3/4 பவுண்டு எடையுள்ளதாக இருந்தது. அதன் விலை அமெரிக்க நாணயத்தில் 30 சென்ட்கள் மட்டுமே. ஓ, நாங்கள் ராஜாக்களைப் போல் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஒவ்வொரு நாளும் நாங்கள் அங்கு செல்வோம். அங்குள்ள எல்லாருமே திராட்சை ரசம் குடிப்பார்கள், அது உங்களுக்கு தெரியும். அவர்களுக்கு நல்ல குடிநீர் கிடைப்பதில்லை. நான் அந்த திராட்சை ரசம் குடிக்க மறுத்துவிட்டேன். எனவே நான் மருந்து கடைக்கு சென்று அவர்கள் வைத்திருந்த வடிகட்டின தண்ணீர் ஒரு குப்பி வாங்கி கொண்டேன். நான் சென்றவிடமெல்லாம் அதை என்னுடன் கொண்டு சென்றேன். எல்லோரும் அந்த மனிதன் தன் சொந்த ரகம் திராட்சை ரசத்தை கூட கொண்டு செல்கிறார் என்று நினைத்திருப்பார்கள் என்று எண்ணுகிறேன். எனவே அதை என் கையில் பிடித்திருந்தேன். ஒரு நாள் நாங்கள் அந்த ஸ்டீக்குகள் விற்கும் இடத்திற்கு சென்றிருந்தோம். அப்பொழுது அமெரிக்கா அழகுராணி காரில் அங்கு வந்தாள். அவள் 1928 மாடல் ஷெவர்லே காரை ஓட்டி கொண்டு வந்தாள். அவள் பூடுல் ரக நாயை ஒன்றை மடியில் வைத்திருந்தாள். அதையும் அவள் கடைக்குள்ளே கொண்டு வந்தாள். அவளுக்கு போதிய அந்த ஸ்திரீ இருவரும் 10 சென்ட் அங்காடியில் கிடைக்கும் நிறைய நகைகளை அணிந்திருந்தனர். பெரிய நீண்ட காதணிகள் கீழே தொங்கிக் கொண்டிருந்தன. முகத்தில் வர்ணம் பூசப்பட்டிருந்தது. அவர்கள் இருவருக்குமே 50 வயது இருக்கும் என் வயது. அவர்கள் 15 வயது பெண்ணாக ஆக விரும்பினர் என்று நான் நினைத்திருப்பீர்கள். அவர்கள் என்ன செய்ய முயன்றனர்? அவர்கள் வாழ்க்கை சாலையில் காரோட்டி கொண்டு பின்புறம் காணும் கண்ணாடி வழியாய் பார்த்து அவர்கள் முன்பு எவ்விதம் காணப்பட்டனர் என்பதை பின்னோக்கி காண முயன்றனர். இப்பொழுது கிறிஸ்துவர்களே, அப்படி செய்யாதே. ஒரு கிறிஸ்தவன் அவன் முன்பு காணப்பட்ட விதமாக இருக்க முயல்வதில்லை. அவன் முன்பு எங்கிருந்தான் என்பதை நோக்கி பாராமல் அவன் எங்கு செல்கிறான் என்பதையே நோக்குகிறான். பாருங்கள், முன்பு எவ்விதம் இருந்தாய் என்பதை குறித்து கவனம் செலுத்தாதே. அதை நீ வாழ்ந்து முடித்து விட்டாய். அதற்கு நீ திரும்ப செல்லப் போவதில்லை. அது முன்காலத்தில் ஒன்று. காரிலுள்ள பின்புறம் காணும் கண்ணாடியின் வழியாக வாழ்க்கை சாலையில் காரோட்டி செல்லும் எந்த மனிதனும் விபத்துக்குள்ளாகி நாசமடைவான். அப்படித்தான் கிறிஸ்துவ சாலையில் பயணம் செல்லும் உங்களுக்கு நேரிடும். நீ
என்னவாயிருந்தாய் என்று பின்னோக்கி பாராதே, நீ என்னவாய் இருக்கப் போகிறாய் என்பதை முன்னோக்கி பார். பவுல் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன் என்றான். பிலிப்பியர் 3:13-14 வசனங்கள். அது உங்களை வெட்கத்துக்குள்ளாக்கியது. அவர்கள் இந்த சிறு நாற்றமெடுத்த நாயை உள்ளே கொண்டு வந்து மேஜையின் மேல் உட்கார வைத்தனர். அது எவரையும் வாந்தி பண்ணச் செய்யும். அங்கு தங்கள் கைகளினால் அந்த நாயிடம் அங்கு விளையாடி கொண்டு அதே கைகளை உபயோகித்து அதை தின்றனர். உணவு கொண்டு வருகிறவன் அங்கு வந்து அவர்களிடம் ஏதோ ஒன்றை தன் மொழியில் உளறினான். டாக்டர் குக்கென்பூல் அப்பொழுது என்னுடன் இருந்தார். அவர் சிரிக்க தொடங்கி தலையை திருப்பி கொண்டார். நான் அவன் என்ன சொன்னான் என்று கேட்டேன். அந்த வெயிட்டர் அந்த நாயை கீழே இறக்கிவிட கூறினான். ஆனால் அங்கிருந்தவர்கள் அவளை விட்டுவிடு, அவள் அமெரிக்க நாட்டு பெண் என்றனர் என்றார். அதாவது அவளுக்கு இதைவிட நல்லது வேறு ஒன்றும் தெரியாது என்னும் அர்த்தத்தில் கூறினர். பாருங்கள், அமீன். வாசிக்கப்பட்ட வேத பாகங்களோடு கூட கர்த்தர் தாமே ஆசீர்வாதத்தை கூட்டுவாராக. நாம் மீண்டும் ஜெபம் செய்யும்படி தலைகளை தாழ்த்துவோம். வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரங்கள் படைத்ததான பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ராஜா. அப்பா, என்னோட வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது என்பதை நாங்கள் கத்தாவே பின்னோக்கி பாராமல், அப்பா எங்களுக்காக வைக்கப்பட்ட நீர் வைக்கப்பட்ட அந்த பாகம் எது என்பதை முன்னோக்கி பார்க்கும்படி இந்த நாளின் செய்தி எங்களுக்கு அமைந்திருக்கிறது ராஜா. என்னோட வாழ்க்கை அநேக விதமான பாவங்களும் அவிசுவாசமான காரியங்களோடாய் நாங்கள் கடந்து வந்தோம் ராஜா. இந்த நாளில கிறிஸ்துவை நாங்கள் அறிந்து அப்பா நீர் எங்கள் வைக்கப்பட்ட அந்த கத்தாவே ரட்சிப்பின் பாகத்தை மீட்பின் பாகத்தை ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படிக்கு முன் பின்னானவைகளை மறந்து முன்னோக்கி நாங்கள் பார்த்து ராஜா கடந்து செல்ல கிருபையை கூட்டிக் கொடுங்க. இந்த செய்தியை கேட்கிற யாவரையும் ஆசீர்வதிக்க. அவருடைய வாழ்க்கையில் நடந்த எல்லா பின்னான காரியங்களை ராஜா அவர்களை மறந்து போகட்டும் ராஜா. அப்பா பிசாசு செயல்படுகிறதான இறுதியத்தில் செயல்படுகிற எல்லா எண்ணங்களையும் மாற்றி போடுங்க. அவர்களுக்கு தவிர நீர் வைக்கப்பட்ட வார்த்தையில் வைக்கப்பட்ட அந்த ஆசீர்வாதங்கள் நினைத்து முன்னோக்கி வாழ அவருடைய வார்த்தையானது அவருடைய வாழ்க்கையில் கிரியை செய்ய கிருபை எழுதிங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திலே அமேன்.